हाय फ्रेंड्स कलकल सेल्वि यूट्यूब चैनल इनकी नम्बर जीरक सबा चिकन प्रयाणी एपी से पाकपो रोम रोम टेस्टा सूपर ईसिया अभी पाकपर फर्स्ट देव इनक्रीडियस पता वो चिकन पीस ना वाश् पड़ी एड़ वो इत टोमेटो अंड टोमेटो प्यूरी रेमेंचो इत वो इंजी पू पुदीना पेस्ट अरे वो आनियन चापनी वो पचम ब्रिंजी इले ग्राम्बु एलका अन्नाचिपू पट्ट कल्पासी अंड पुदीना इदेल्लामे एडुत्तिरुक्कोम इप्पा वंदु जीरक सम्बा अरिसिय नम्म नल्ला वाश् पण्णि ऊर वच्चु वच्चिरुक्कोम इदुल तेवैयान अलवु साल्ट सेर्त्तु दान वच्चिरुक्कोम फर्स्ट अंद ग्रेवी रेडी पण्णिक्कलाम ओरु पैन वच्चि एण्णै ऊत्तिक्कोंग एण्णै नल्ला काञ्चदुक्कु अप्पुरमा इदुल करी मसाला 1/1 ऐड पण्णिक्कोंग फर्स्ट पट्ट पोट्टिरुक्कोम अट ग्राम्बु अनाचिपू एलका कल्पासी ब्रिंजी एले इदेल्लात्तैयुमे फर्स्ट वरुत्तुकोंग इदु फ्राई आनदुक्कु अप्पुरमा इदुल नम्म ऑलरेडी कीरी वच्चिरुक्कोम इल्लैया पच्चमिळगा अदैयुम सेर्त्तुक्कोम अदु कूडैये नम्म आनियनैयुम सेर्त्तुक्कोम அப்புறம் புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்றோம் இதுல வந்து இஞ்சி பூண்டு புதினாவை சேர்த்து பேஸ்ட் அரைச்சிருக்கோம் சோ இந்த பிரியாணி வந்து ரொம்ப டிஃபரண்டான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருமே நார்மலா இஞ்சி பூண்டு மட்டும் தான் போடுவீங்க இதல இஞ்சி பூண்டு புதினா சேர்த்து அரைச்சதனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் फ्लेவரே சூப்பரா இருக்கும் இதல டொமேட்டோ பியூரியும் நம்ம சேர்த்திருக்கோம் இது கூட கொஞ்சமா மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஈவனா mix பண்ணிக்கோங்க इधर चापनी वो टोमेटो सेतुको ऑलरेडी मैं पेस्ट अरे सेतम अब टोमेटो चापन सेतरको और लिट पट मूड़ें कुछ सेट आज स्टेज वो नम्बर चिकन ना वाश् पड़ी मंज तूल एचरको सेतुको அப்புறம் இது கூட கொஞ்சமா மல்லித்தூள் அதைய சேர்த்துக்கறோம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கறி மசால் தூள் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கோங்க பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு இப்போ தேவையான அளவு salt சேர்த்துக்கறோம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு salt சேர்த்துக்கோங்க ஏனா நம்ம ஆல்ரெடி அரிசியிலேயே நான் salt போட்டு ஊற வச்சிருக்கேன் அதனால இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு salt சேர்த்துக்கோங்க நல்லா இந்த கிரேவி ரெடி ஆயிச்சு பாருங்க சூப்பரா இந்த சிக்கன்லாம் கொஞ்சமே வெந்துருச்சு நல்லா இப்போ இந்த கிரேவியை வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா ஜீரக சம்பா அரிசி அதுக்குள்ள இத சேர்த்துக்கறோம் சேர்த்து நல்லா mix பண்ணி நம்ம இத வந்து குக்கர்ல எடுத்து வைக்க போறோம் குக்கர்ல வச்சு அடுப்புல வச்சாச்சு இப்போ இதல வந்து பிரியாணி பொடி அதையும் சேர்த்துறோம் அதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணிட்டு மூடிடுங்க மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிரலாம் நல்லா குக்க ஆயிச்சு நமக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணிரலாம் இத பாருங்க சூப்பரா ரெடி ஆயிச்சு இத நாம ப்ளேட்டிங் பண்ணிரலாம் சூப்பரா நம்ம ப்ளேட் பண்ணியாச்சு பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு இல்லையா சாப்பிடணும் போல இருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா சூப்பரா இருக்குங்க ரொம்ப சிம்பிளாவும் நம்ம செஞ்சிட்டோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स